வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பெரியாரியமும் அம்பேத்கரியமும் வெவ்வேறல்ல, இவை இரண்டும் ஒன்றுதான் என்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பொருளாதார அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீட்டை கண்டித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்களே, நமது கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, முன்னணி நிர்வாகிகளே, இந்த குறுகிய இரண்டு நாள் இடைவெளியில் விடுத்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கே பொங்கி எழுந்து போராடி கொண்டிருக்கிறோம். நம்மோடு இன்றைக்கு இந்த கருத்திலே தீவிரமாக உடன்பாடு கொண்டு இணைந்து போர்க்குரல் எழுப்பியிருக்கிற தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கு நாம் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் முற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சாதியின் அடிப்படையிலே வெறுப்பவர்கள் அல்ல, எதிர்ப்பவர்கள் அல்ல. இன்றைக்கு முற்பட்ட வகுப்பை சார்ந்த ஏழை எளிய பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கக்கூடிய பிரிவினருக்கு இடஒதுக்கீடு தருவதற்கான சட்டத்தை மோடி அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அதை நாம் எதிர்க்கிறோம் என்பதால் அந்த முற்பட்ட வகுப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரை எதிர்ப்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. முதலில் இந்த தெளிவை விளக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன், தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ, அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, அல்லது திராவிடர் கழகமோ பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு உதவக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர்களை நாம் எதிர்க்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்த மோடி அரசு சூது சூழ்ச்சி செய்து மக்களை ஏமாற்றுவதற்கு, அதிலும் குறிப்பாக முற்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களையே ஏமாற்றுகிற வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்று, அரசியல் ஆதாயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த மோசடி விளையாட்டில் ஈடுபட்டு வருகிறது என்பது அனைவரும் பேசுகிற ஒன்று, அனைவரும் அறிந்த உண்மை. அதற்காகவும் நாம் இதை எதிர்க்கிறோம். அதைவிட மிக நுட்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது என்பதை எல்லா சமூக பிரிவினருக்கும் பொதுவானதாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. இதுதான் இதில் மிக நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இது சட்டமாகிவிட்டது. இனிமேல் என்ன நிகழும்? எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநில அரசுகளும் இனி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து விவாதிக்க தொடங்கும். ஆக மாநில அரசுகளும் இனிமேல் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயாராகவார்கள். இது ஒரு உரையாடலை, தீவிரமான உரையாடலை உருவாக்கும். என்ன உரையாடலை, என்ன டிபேட், என்ன கருத்தாடலை உருவாக்கும் என்றால், எல்லா சாதியிலும் இருக்கிற, பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கிற ஏழைகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு கொடுப்பதுதான் சரி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அதர் பேக்வர்ட் கிளாசஸ், இந்த சாதி பிரிவினரில் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு கொடுப்பதுதான் சரி என்கிற விவாதம் வெகுவாக நடக்கும். அதை நோக்கி நகரும். அதுவே இறுதியாக போய் முடியும். ஆக அவர்கள் நோக்கம் என்னவென்றால், சாதி அடிப்படையில் காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வருகிற இந்த முன்னுரிமையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான்.
எஸ்சிங்கிறதுக்காகவே இடஒதுக்கீடு கொடுப்பதா, எஸ்டி என்பதற்காகவே இடஒதுக்கீடு கொடுப்பதா? அதில் ஐஏஎஸ் இருக்கிறான், ஐபிஎஸ் இருக்கிறான், ஜட்ஜஸ் நீதிபதிகள் இருக்கிறார்கள், அதிலே பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஷெட்யூல் காஸ்ட் என்பதற்காக அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் கடைசி வரையில் இடஒதுக்கீட்டை நுகர்ந்து கொண்டே போவதா? இதுதான் நீண்ட காலமாக அவர்கள் எழுப்புகிற கேள்வி. ஆகவே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு வழங்குவது தானே நியாயம். மேலோட்டமாக பார்த்தால் நமக்கும் அதுதான் சரி என்று தோன்றும். அது சரிதானே? இந்த விவாதம் சரிதானே? இது சரியா தவறா என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு தேவை அம்பேத்கர் பார்வை, பெரியார் பார்வை. அதுதான் மிக முக்கியமானது. அந்த இரு தலைவர்களும் நுட்பமாக உணர்ந்து சமூக நீதி கோட்பாட்டுக்கு வழிவகுத்தார்கள். சமூக நீதி கோட்பாடு என்றால் என்ன? சாதி அடிப்படையிலே மக்கள் தொகையை கணக்கெடுத்து அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பங்கு போடுவதா? அப்படி என்றால் அது வெறும் பவர் ஷேர், அது வெறும் இடப்பங்கீடு. அப்படி அல்ல. இன்றைக்கு நாம் பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார்களே, விவாதத்தை நடத்துகிறார்களே, அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டார்களே, இவர்கள் எழுப்புகிற இந்த கேள்விகள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தபோது எழுப்பவில்லையா? ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் இது விவாதிக்கப்படவில்லையா? விவாதிக்கப்பட்டது. கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையில் விவாதிக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை என்பது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்த நாடாளுமன்றம். அது ஏதோ ஒரு தனி அவையின் நினைக்க கூடாது. இப்போது இருக்கிற பார்லிமெண்ட் அப்போது கிடையாது, 1950 முன்னால் கிடையாது. அதற்கு பெயர் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை. இப்போது எம்பிக்கு நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது போல அன்றைக்கு அதற்கான உறுப்பினர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். அதில் புரட்சியாளர் அம்பேத்கர் போட்டியிட்டு சில இடங்களில் தோற்று போனார். பிறகு மேற்கு வங்கத்திலே போட்டியிட்டு இஸ்லாமிய மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்றார். அப்படி அந்த அவையில் வெற்றி பெற்றதால் தான் டிராப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக அவரால் வர முடிந்தது. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக வெற்றி பெற்றதால் தான் அதிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்தை வரைவதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்டார். ஆகவே அந்த அரசியல் நிர்ணய சபையிலேயே இது விவாதிக்கப்பட்டது, அதன் பிறகும் விவாதிக்கப்பட்டது. பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கலாமா வேண்டாமா என்று பேசிய காலத்தில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதி ஆகாது. சமூக நீதி என்றால் சாதியின் பெயரால் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யார் கல்வி மறுக்கப்பட்டார்களோ, யாருக்கு கல்வி மறுக்கப்பட்டதோ, அதிகாரம் மறுக்கப்பட்டதோ, நிலம் வழங்கப்படாமல் பறிக்கப்பட்டதோ, ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணிகள் ஆக்கப்பட்டார்களோ, கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டார்களோ, சமூக அவமதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, இழிவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, சமூக கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிற முன்னுரிமைதான் சமூக நீதி கோட்பாடு. அவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ரொம்ப சிம்பிள். ஆங்கிலத்தில் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் ஃபார்வர்ட் கிளாஸஸ் அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அல்லது ஃபார்வர்ட் காஸ்ட், அதுக்கு என்ன பொருள்? அவர்கள் முன்னுக்கு வந்து விட்டவர்கள். எதிலே முன்னுக்கு வந்து விட்டவர்கள்? பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சமூக ரீதியாக, சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்தில் உயர்ந்து விட்டார்கள். அப்படின்னா அவங்களுக்கு கல்வி, நிலம், அதிகாரம், ஆயுதம் இவை அனைத்தும் பெற்றவர்கள் என்று பொருள்.
அவர்களில் யாரும் கக்கூஸ் கழுவக்கூடியவர்கள் இல்லை. யாரையாவது காட்ட முடியுமா? எந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களாவது டாய்லெட் கிளீன் செய்கிறார்களா, ஸ்கேவேஞ்சர் பணிகளை செய்கிறார்களா, மலம் அள்ளுகிறார்களா, சாக்கடையை சுத்தம் செய்கிறார்களா, தெருவை கூட்டுகிறார்களா? இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் சமூக தகுதியை இழந்து கிடக்கிற மக்கள். இவர்கள் இந்த வேலையை செய்வதற்காகவே பிறந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு கல்வியை தரக்கூடாது, கல்வியை கற்றால் சமூக விழிப்புணர்வு வந்துவிடும். இவர்களுக்கு அரசு பணிகளில் வேலை வாய்ப்புகளில் இடம் தந்துவிடக் கூடாது. இந்த வேலையை மட்டும்தான் இவர்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழில், அந்த தொழிலை தாண்டி அவர்கள் வேறு வளையத்திற்கு வரக்கூடாது, அந்த வளையத்தை தாண்டி வெளியேறக்கூடாது. விவசாயம் செய்கிறவன் விவசாய கூலிகளாகவே இருக்க வேண்டும், அவன் ஏரோட்ட வேண்டும், மாடு மேய்க்க வேண்டும், விவசாய நிலங்களில் அவன் சேற்றில் உழைக்க வேண்டும், உழல வேண்டும். அவன் பள்ளிக்கூடம் பக்கம் வரக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது. அவன் கல்வி கற்றால் விவசாயம் படுத்துவிடும். விவசாய நிலத்தில் சேற்றில் கால் வைக்க ஆள் இருக்காது. ஆகவே ஆசாரி மகன் மரவேலையைத்தான் செய்ய வேண்டும், நெசவு தொழிலாளி பிள்ளை நெசவு தொழிலைத்தான் செய்ய வேண்டும், பொற்கொள்ளருடைய பிள்ளைகள் பொற்கொள்ளர் வேலையைத்தான் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் குலத்தொழில் என்கிற அடிப்படையில் தொழில்கள் இங்கே நிலைப்படுத்தப்பட்டன. இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு, இந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு இவர்களுக்கு வழங்கப்படவே கூடாத ஒன்று என்னவென்றால் கல்வி, எஜுகேஷன் கொடுக்கக்கூடாது. சாதியின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்டது. அதனால் இவர்களுக்கு சமூக விழிப்புணர்வு இல்லை. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, ஒருவன் உயர்ந்த சாதியில் பிறந்ததனாலேயே அவனுக்கு எல்லா விதமான அந்தஸ்து தகுதி கிடைக்கும் என்பதை சாதியின் பெயரால் அடிமையாக வாழக்கூடியவன் பரப்பிலேயே அதை ஒத்துக்கொள்ளுகிற நிலை. இதை விட வேறு கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? நான் இந்த சாதியில் பிறந்ததனாலேயே இப்படி பிறக்க கடமைப்பட்டவன் நான், இப்படி வாழ கடமைப்பட்டவன் நான், இப்படித்தான் நான் வாழ வேண்டும். சக்கிலியர் குடும்பத்தில் பிறந்தவன் அவன் செருப்பு தைக்க வேண்டும், இது விதிக்கப்பட்ட நியதி, இது நீண்ட காலமாக இருக்கிற நியதி, இது மீறப்படக்கூடாது. இப்படியே அவன் இந்த வேலையை செய்ய வேண்டும். செத்தமாட்டு தோலை உரிக்க வேண்டும், செத்தமாட்டு கறியை தின்ன வேண்டும், இதிலிருந்து அவன் எந்த உரிமையையும் கோரக்கூடாது. இது நீண்ட காலமாக இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற கொடுமை. அதனால் கல்வி இவர்களுக்கு கிட்டவில்லை. அதனால் இந்த சனாதனம் இங்கே நெடுங்காலமாக உயிர்ப்போடு இருக்கிறது, வலிமையோடு இருக்கிறது. ஆக ஒரு மனிதன் தான் தாழ்ந்தவன் தான் என்பதை பிறப்பாலேயே உணர்ந்து அதற்கு ஒப்புக்கொண்டு அதற்கு உடன்பட்டு அடிமையாகவே உழலக்கூடிய ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஷெட்யூல் காஸ்ட், நான் ஷெட்யூல் ட்ரைப், நான் இந்த சாதி, நான் ஓபிசி, நான் பிராமணன் அல்ல, நான் கோயிலின் கருவறைக்குள் நுழைய முடியாது, நான் ஒரு பூசாரியாக உள்ளே நின்று பூஜை செய்ய முடியாது, நான் சமஸ்கிருதம் ஓத முடியாது, நான் கடவுளிடம் பேச முடியாது, ஏனென்றால் நான் பேக்வர்ட் கிளாஸ் என்று நானே உணரக்கூடிய நிலையை இந்த சமூகம் எனக்கு ஒரு உளவியலை உருவாக்கி இருக்கிறது. இந்த உளவியலில் இருந்து ஒரு மனிதன் மீளுவதற்கு அவனுக்கு தேவை சோசியல் அவேர்னஸ், சமூக விழிப்புணர்வு. அந்த சமூக விழிப்புணர்வு எங்கிருந்து வரும்? கல்வி இருந்தால்தான் வரும். அதற்காக அவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டிய முன்னுரிமை. ஏனென்றால் ஃபார்வர்ட் காஸ்ட், ஃபார்வர்ட் கிளாஸஸ், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், சாதியால் மதத்தால் சமூகத்தால் உயர்ந்தவர்கள், அவர்கள் ஏற்கனவே காலம் காலமாக கல்வியை அதிகாரத்தை நுகர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் போனால் கோவிலின் கருவறை தானாக திறக்கும், அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் நுழைய முடியும், அவர்கள் எந்த கல்வி நிறுவனங்களிலும் தடுக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் எந்த அதிகார மையங்களிலும் தடுக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் எந்த தெருவிலும் நடக்கலாம், எந்த கோவிலிலும் நுழையலாம், எந்த குளத்திலும் குளிக்கலாம், எந்த அதிகார பீடத்திலும் அமரலாம், அவர்கள் எங்கேயும் தடை செய்யப்படக்கூடியவர்கள் அல்ல.
அதனால் அவர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், ஃபார்வர்ட் காஸ்ட், ஃபார்வர்ட் கிளாஸஸ். மற்றவர்கள் அனைவரும் பேக்வர்ட் கிளாஸஸ், இன்க்ளூடிங் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஷெட்யூல் காஸ்டும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பேக்வர்ட் கிளாஸஸ் தான். சமூகத்தில் பின்தங்கியவர்கள், பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள், சமூக தகுதி இழந்து மறுக்கப்பட்டு கிடக்கிறவர்கள், ஆகவே அவர்கள் மேலுக்கு வர வேண்டுமானால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, உழலக்கூடிய நிலையில் இருந்து மீள வேண்டுமானால், மேலே இருப்பவன் நீ அடிமை அல்ல என்று சொன்னாலும் அவனால் அதை உணர முடியாது, நான் அடிமை என்றுதான் சொல்லுவான். எவனும் காலில் வீழணும் சொல்ல மாட்டான், இவனா போய் காலில் விழுவான். எவனும் கை கட்டுன்னு சொல்ல மாட்டான், இவனா கை கட்டுவான். யாரும் சாமின்னு சொல்லுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவனே சாமின்னு சொல்லுவான். யாரும் ஒரு பார்ப்பனரை பார்த்தவுடனே நீ அவனை வணங்க வேண்டும் என்று அந்த இடத்துல யாரும் சொல்ல மாட்டான், இவனே அவனை பார்த்ததும் வணங்குவான். இப்படிப்பட்ட ஒரு அடிமை உளவியல், கொத்தடிமை உளவியல், ஒரு தாழ்வு மனப்பான்மை இங்க பிறப்பிலிருந்தே திணிக்கப்பட்டிருக்கிறது, நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து அவனே ஒரு விழிப்புணர்வை பெற்று மீண்டால்தான் சாதி ஒழியும். சாதியை ஒழிப்பதற்கு கோடாலியை எடுக்க முடியாது, சம்மட்டியை எடுக்க முடியாது. சாதியை ஒழிப்பது என்பது மேல் சாதிக்காரன் என்று நினைப்பவனால் ஒரு காலத்திலும் முடியாது. சாதி எப்போது ஒழியும் என்றால், எவன் தான் பிறப்பால் கொத்தடிமைதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானோ, தான் தாழ்ந்தவன் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானோ, தான் சூத்திரன் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானோ, தான் இழிசாதிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானோ, அவனே மன ரீதியாக, உளவியல் ரீதியாக, நான் தாழ்ந்தவன் இல்லை, எனக்கு மேல் எவனும் உயர்ந்தவன் இல்லை என்று எண்ணுகிற போதுதான் சாதி உதிரும், சாதி ஒழியும். இந்த கல்வி எனக்கு வழங்கியதால், இந்த கல்வியை நான் பெற்றதால் சாதி ஒழிந்து விட்டதா என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னை பொறுத்தவரையில் சாதி ஒழிந்து விட்டது. ஏனென்றால் எனக்கு மேல் சாதியின் பெயரால் உயர்ந்தவன் எவனும் இல்லை என்கிற உணர்வு எனக்கு உருவாகி இருக்கிறது. கல்வியால் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், பொருளாதாரத்தில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், அறிவால் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், ஆற்றலால் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், சாதியால் பரப்பால் எவனும் என்னை விட உயர்ந்தவன் இல்லை. இந்த உணர்வை எனக்கு கல்வி தந்திருக்கிறது. திருமாவளவனை பொறுத்தவரையில் சாதி இல்லை, சாதி ஒழிந்து விட்டது. இந்த உணர்வு ஒவ்வொருவனுக்கும் உருவாகிற போது, கோடிக்கணக்கான மக்களுக்கு உருவாகிற போது, சாதிய கட்டமைப்பு இங்கே உதிர்ந்து விழும். பழுத்த இலை போல, சருகை போல அது உதிரும். சாதி ஒழிப்பு போராட்டம்னா எதிர், ஏதோ மற்ற சாதிக்கு எதிராக வந்து வன்முறை செய்யணுங்கிற பொருள் கிடையாது. அது அவ்வப்போது நடக்கும், அடித்தால் திருப்பி அடிப்போம், அதுதான் அடித்தால் திருப்பி அடிப்போம், அடித்தால் திருப்பி அடிப்போம், அது அண்டர்லைன். தேடி அடி என்று சொல்லவில்லை. யாரையும், எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியையும், எந்த ஒரு தனி மனிதனையும் தேடி அடி என்று சொல்லவில்லை. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் அப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும், தேடி அடி என்பதுதான் சரியானது. ஆனால் திருப்பி அடி என்று சொல்லுவது ஜனநாயக பூர்வமானது, ஜனநாயக பூர்வமானது. இது எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கும், குறிப்பிட்ட தனி நபருக்கும் எதிரான முழக்கம் அல்ல. உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்திற்கு பொதுவான முழக்கம், அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்பது சனாதனத்திற்கு எதிரான முழக்கம். நீ கீழ்சாதி, அதனால் நீ கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னால் உடனே நான் அடங்கி போக வேண்டும் என்று எப்படி நீ எதிர்பார்க்கிறாய்? அடங்க மறுப்பேன், கோவிலுக்குள் நுழைவேன் என்பதுதான் அடங்க மறுத்தல். இந்த வீதியில் நடக்கக்கூடாது, இந்த ஆற்றிலே இறங்கக்கூடாது, இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது என்று உன் சனாதனம் சொல்லுவேயானால் அந்த வரம்பை மீறுவேன், ஆற்றில் இறங்குவேன், குளத்தில் குளிப்பேன் என்பதுதான் அத்து மீறுதல். இது பெண்ணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். இது இந்திய நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும், உலக நாடுகளில் இருக்கிற யாவருக்கும் பொருந்தும். இது குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு மட்டும் பொதுவான முழக்கம் அல்ல. ஆகவே சனாதனம் என்பது பரப்பின் அடிப்படையில் உயர்வை கற்பித்திருக்கிறது, உயர்வு தாழ்வை கற்பித்திருக்கிறது. சனாதனத்தின் பார்வையில் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிராமண வகுப்பை தவிர, அதுல சில பேரை ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலாம் சொல்றாங்க, ராஜ்புத் வட இந்தியாவில், பூமிகார்
வட இந்தியாவில், ஜாட் வட இந்தியாவில், இவங்கெல்லாம் உயர் சாதி பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். மராத்தாஸ் உயர் சாதி பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து பிள்ளைமார் சமூகத்தில் ஒரு பிரிவினர், பிள்ளைமார் சமூகத்தில் சில பிரிவினர் பிசியில் இருக்காங்க, சில பிரிவினர் எஃப்சியில் இருக்கிறாங்க. கோமுட்டி செட்டியாரில் செட்டியார் வகுப்பில் சில பிரிவினர் பிசியில் இருக்காங்க, சில பிரிவினர் எஃப்சியில் இருக்காங்க. வாணிப செட்டியார் வாணிய செட்டியார், அதே மாதிரி சௌராஷ்டிரா, சில பேர் அதில் பிசியில் இருக்காங்க, சில பேர் எஃப்சியில் இருக்காங்க. ரெட்டியார் சமூகத்தில் கொண்டா ரெட்டி பிசியில் வந்துடுறாங்க, எஸ்டியில் வந்துடுறாங்க, சில பேர் பிசியில் இருக்காங்க, சில பேர் உயர் சாதியில் இருக்கிறாங்க. இந்த உயர் சாதி என்று சொல்லப்பட்டாலும் கூட சனாதன தர்மப்படி, வர்ணாசிரம தர்மப்படி, மனு தர்மப்படி பார்ப்பனர்கள் என்கிற பிராமணர்களை தவிர அத்தனை பேருமே கீழ் சாதிதான். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனு தர்மத்தின்படி, சனாதன தர்மத்தின்படி பார்ப்பனர்களை தவிர அத்தனை பேருமே கீழ் சாதிதான். அதற்கு ஒரே ஒரு சான்று, ஒரே ஒரு அடையாளம், பார்ப்பனர்கள் மட்டும்தான் கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைய முடியும் என்கிற ஒரு சனாதன தர்மம் அதை உணர்த்துகிறது. எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே பார்ப்பனர்கள் தான் பூசாரியாக இருந்து சமஸ்கிருதத்திலே கடவுளோடு பேச முடியும். மன்னாதி மன்னனாக இருந்தாலும், ராஜாதி ராஜனாக இருந்தாலும், ராஜ மார்த்தாண்டனாக இருந்தாலும், வாழ்வித்தை வேல்வித்தை என்று எல்லா வித்தைகளை கற்றவனாயிருந்தாலும் கோவிலின் கருவறைக்குள் நுழைய முடியாது. மன்னனும் நுழைய முடியாது, மகாராணியும் நுழைய முடியாது, வெளியில் தான் இருக்கணும். வால் உள்ளே நுழைய முடியாது, பூநூல் உள்ளே நுழைய முடியும், நூல் நுழைய முடியும். அப்படி ஒரு பாதுகாப்பை எது தந்தது? சனாதன தர்மம் தந்தது. ஆகவே எல்லா சாதிகளும் அவனை பொறுத்தவரையில், மனு தர்மத்தை பொறுத்தவரையில் கீழ் சாதிதான். அவனுக்கு என்ன மகிழ்ச்சின்னா அவனுக்கும் கீழே நாலு சாதி இருக்கிறான், பத்து சாதி இருக்கிறான். அவனுக்கு என்ன மகிழ்ச்சின்னா அவனுக்கும் கீழே நாலு சாதி இருக்கிறான். எனவே தனக்கும் கீழே கீழ் சாதி இருக்கின்ற காரணத்தினால் தனக்கு மேலே இருப்பவனின் இழிவையோ, அவன் செய்கிற இழிவையோ, அவன் செய்கிற கொடுமையையோ, அவன் செய்கிற அவமதிப்பையோ இவன் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்திய சமூக உளவியல் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு உளவியல் உலகத்தில் எந்த தேசத்திலும் எந்த மாந்தரிடத்திலும் கிடையாது. இங்கே என்னென்னா, ஒருத்தன் நான் உயர்ந்தவன் நினைக்க முடியாது, அவனுக்கு மேலே ஒருத்தன் உயர்ந்தவன் இருக்கிறான், கீழே இருப்பவனுக்கு நான் மேலானவன் என்று நினைக்கிற அதே வேளையில் மேலே இருப்பவனுக்கு நான் கீழானவன் என்றும் ஒரே மனிதன் தாழ்வு மனப்பான்மையும் கொண்டிருக்கக்கூடிய நிலையை இது உருவாக்கியிருக்கிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே கூட ஆண் மேலானவன் என்றும் பெண் தாழ்ந்தவள் என்றும் இந்த மண்ணிலே ஒரு உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான உளவியல் தான் சனாதன உளவியல். இதிலிருந்து ஒரு சமூகம் மீள வேண்டுமானால் அந்த சமூகம் தானாகவே அதை உணர வேண்டும். அதற்கு சமூக விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு, பொருளாதார விழிப்புணர்வு, கலாச்சார விழிப்புணர்வு உருவாக வேண்டும். இந்த நான்கு தளங்கள் ரொம்ப முக்கியமானது. சோசியல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் அவேர்னஸ், எக்கனாமிக்கல் அவேர்னஸ், கல்ச்சுரல் அவேர்னஸ், இந்த நான்கு தளங்களிலும் நமக்கு விழிப்புணர்வு தேவை. எது நம்முடைய கலாச்சாரம், அந்த விழிப்புணர்வு தேவை. அரசியல் தளத்தில் எது நம்முடைய இடம், அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா, பொலிட்டிக்கல் அவேர்னஸ், அதிகாரத்தை நுகர்கிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா, ஏன் அதிகாரம் நமக்கு மறுக்கப்படுகிறது, தீர்மானிக்கிற இடத்தில் நாம் ஏன் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுகிற அந்த விழிப்புணர்வு, பொலிட்டிக்கல் அவேர்னஸ், எக்கனாமிக்கல் அவேர்னஸ். 24 மணி நேரம் உழைத்தாலும் கூட இன்னும் நாம் குடிசைகளிலேயே, இந்த கூவம் நதிக்கரை ஓரத்திலேயே, கொசுக்கடிகளினுடையே வாழ வேண்டிய, நரகளில் வாழ வேண்டிய நிலை ஏன்? உழைப்பவர்கள் ஏன் உயர முடியவில்லை? உழைக்காதவன் எப்படி உயர முடிகிறது? ஏன் நம்மால் பொது இடங்களிலே மற்றவர்களைப் போல வியாபாரம் செய்ய முடியவில்லை? தேநீர் கடைகளை வைக்க முடியவில்லை? பொது பலசரக்கு கடைகளை வைக்க முடியவில்லை? பொருளாதார விழிப்புணர்வு எது என்னை தடுக்கிறது? யார் தடுக்கிறார்கள்? இதற்கு என்ன காரணம்? ஆட்சியில் இருப்பவர்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறார்கள்? பொருளாதார ரீதியாக மேம்படுவதற்கு எதனால் முடியவில்லை? ஒரு எக்கனாமிக்கல் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் என்கிற விழிப்புணர்வை எல்லாம் பெற வேண்டுமானால் முதலில் ஒரே ஒரு முன் நிபந்தனை, இவர்களுக்கு தேவை கல்வி.
அதனால் படித்தவனோடு போட்டி போட முடியாது. அவனிடமிருந்து இவன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டுமானால் தனியாக இவர்களுக்கென்று சில இடங்களை ஒதுக்க வேண்டும். அதுதான் ரிசர்வேஷன். சமூக ரீதியான விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக கல்வி வழங்க வேண்டும், வேலை வாய்ப்பிலும் இடம் வழங்க வேண்டும். ஆக ரொம்ப சிம்பிள், சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்பவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும். எதற்காக ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு? நீ கக்கூஸ் கழுவுறதில்லை, நீ தெருவை கூட்டுறதில்லை, நீ விவசாயம் வேலை செய்யறதில்லை, சேற்றில் இறங்குவதில்லை, மாடு மேய்ப்பதில்லை, ஆடு மேய்ப்பதில்லை, செத்த மாட்டை தூக்குவதில்லை, பிணத்தை புதைப்பதில்லை, பறை அடிப்பதில்லை, ஆசாரி வேலைகளை செய்வதில்லை, பொற்கொள்ளர் வேலையை செய்வதில்லை, நெசவு தொழிலை செய்வதில்லை, உடல் உழைப்பே செய்யாமல் நீ நிலப்பிரபுவாகவும் நீ உயர்ந்த சாதியாக வளம் வந்து கொண்டிருக்கிற போது உனக்கு எதற்காக இடஒதுக்கீடு? நீ போய் ஏதாவது ஸ்கூல்ல போகும்போது உனக்கு இடம் இல்லை யாராவது சொல்றானா? கீழ் சாதிகளாக இடம் இல்லை என்று சொல்லுவதை போல உனக்கு மறுக்கப்பட்டதா? கோவிலில் நுழைய விட இடமில்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறதா? எந்த அடிப்படையிலே உனக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது? உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்குத்தானே இந்த முன்னுரிமை வழங்க வேண்டும். அதுதானே சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டின் நோக்கம். இது மோடிக்கு தெரியாதா? தெரியும். அமித்ஷாவுக்கு தெரியாதா? தெரியும். ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரியாதா? தெரியும். நண்பர்கள்தான். தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இந்த நிலைப்பாட்டிலே ஒரு சில தோழமை கட்சிகள் நம்மோடு முரண்பட்டாலும் அதற்காக பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுத்து விரட்டி அடிக்கக்கூடிய களத்தில் ஒருபோதும் நாங்கள் மாறுபட்டு விட மாட்டோம். அதற்கு வாய்ப்பே கிடையாது. சிபிஎம், காங்கிரஸ் இவங்கள்லாம் இந்த 10% இடஒதுக்கீட்டு சட்டத்திற்கு ஆதரவளித்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட முடியாது. நாமும் அதற்காக அவர்களை புறந்தள்ளி விட முடியாது. அரசியல் தளத்திலே ஆட்சி அதிகாரத்திற்கான போட்டி களத்தில் பாரதிய ஜனதா உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் சங்பரிவார்களின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற முயற்சியை முறியடிப்பதற்காக கைகோர்த்து நிற்போம். அது வேறு, இது வேறு. இதை பயன்படுத்தி சிலர் கபடி விளையாட முயற்சிக்கிறார்கள், அதற்கு ஒருபோதும் இடம் தர மாட்டோம். அதில் அவங்க சொல்லக்கூடிய காரணம், மாயாவதி அம்மையார் சொன்னாலும் சரி, ராம்விலாஸ் பாஸ்வான் ஆதரித்தாலும் சரி, அதற்காக அவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த அணியோடு போய் கரைந்து விடக்கூடியவர்கள் அல்ல. அப்படி கரைந்து விடுவதற்கும் நாம் விட்டுவிட முடியாது, அது வேறு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் நெருக்கடியை எதிர்கட்சிக்கு தருகிறது. நான் வந்து போர் செக்ஷனுக்கு சட்டம் கொண்டு வரேன், நீ ஆதரிக்க போறியா எதிர்க்க போறியா? எலெக்ஷன் 2 மாசத்துல காங்கிரசுக்கு ஒரு செக், அதிலிருந்து அந்த நேரத்தில் அவர்கள் தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லை என்கிற நிலையில ஆதரித்திருக்கலாம், அது வேறு. ஆனால் நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம் என்றால், பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு 10%, 10% ஜெனரல் கேட்டகரி பொது பிரிவினர் என்றால் நாங்கள் சொல்லுகிறோம், தாழ்த்தப்பட்டவர்களில் ஏழை இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டவர்களில் ஏழை இருக்கிறார்கள், முற்படுத்தப்பட்டவர்களும் ஏழைகள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 10% எல்லா ஏழைகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப் போகிறீர்களா? அப்படி வாங்கிட்டு மிச்சம் இருக்கிறத எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை மற்றவங்க பார்த்துக்குவாங்க. எஸ்சி எஸ்டிலே 2 பிரிக்கலாம், ஷெட்யூல் காஸ்ட்லே பொருளாதாரத்தை பின்தங்கியிருந்தால் அந்த 10% இடம் கொடுத்துருங்க, மிச்சம் இருக்கிறவங்க இந்த 15% பயன்படுத்திக்குவாங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸில் இந்த 10% காம்படிட் பண்ணட்டும், ஏழையாக இருக்கிறவங்க இந்த 8 லட்சத்துக்கு கீழே வருமானம், அப்புறம் 5 ஏக்கர் நிலத்துக்கு கீழே வருமானம், அப்புறம் நகர்ப்புறமாக இல்லாமல் கிராமப்புறமாக இருந்தால் 1000 சதுரடி வீடு, இதுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் எங்கெல்லாம் 10 தானே, 100 சதுரடி கூட கிடையாது. தலித்துகள்லாம் பெரும்பான்மையாக சென்னையில் வாழக்கூடியவர்கள்லாம் 10 தான், அதை விடவும் குறைவான இடத்துல தான், 2 குடும்பம் இருக்காங்க அதிலே. அதனால் எல்லா ஏழைகளுக்கும் அந்த 10% கொடுத்துறாங்க. ஏன்னா பொது பிரிவினர்
அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற பொது பிரிவினர், அதுக்கு என்ன வரையறை? முற்படுத்தப்பட்டவர்கள் பொருளா, அல்லது வெறும் ஏழைகள் அவங்கெல்லாம் ஜெனரல் கேட்டகரி இன் ஆல் செக்ஷன்ஸ் ஆல் காஸ்ட் புவரஸ்ட் பீப்புள் இன் ஆல் காஸ்ட், அதுக்கு பேர் ஜெனரல் கேட்டகரியா? ஜெனரல் கேட்டகரி என்ன, வெறும் ஃபார்வர்ட் கிளாஸா? இது மாதிரி ஒரு ஹம்பக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது, ஒரு ஒரு மோசடி எதுவும் இருக்க முடியாது. சரி, இப்போ போய் சான்றிதழ் வாங்கிட்டு வரணும், ஷெட்யூல் காஸ்ட் சான்றிதழ் போய் கேட்டால் அவன் பாரம்பரியத்தை பார்க்குறான், அவன் அப்பா என்ன சாதி, அவன் தாத்தா என்ன சாதி, அவன் எந்த கிராமத்தில் வசிக்கிறான், அவன் வாழ்க்கை முறை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்து சான்றிதழ் கொடுத்துட்றான் சார். இவன் தாசில்தார், தாசில்தார் தான் தர்றது, கொடுத்துட்றான். ஏழைங்கிறதுக்கு யார் சான்றிதழ் கொடுக்கணும்? தாசில்தார் தான் கொடுக்கணும். எந்த அடிப்படை வச்சு நீ வந்து ஒருத்தன் ஏழைன்னு தீர்மானிப்பேன்? இப்போ நான் போய் சொல்கிறேன், எனக்கு வந்து வருமானமே கிடையாது, ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேன், நான் 3 ஏக்கர் தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். நீ போய் எல்லா நிலத்தையும் பட்டாவெல்லாம் வாங்கி சர்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணி இவன் 10 ஏக்கர் வச்சுருக்கானா 20 ஏக்கர் வச்சுருக்கானா கண்டுபிடிச்சா சான்றிதழ் கொடுப்பேன்? எவன் வேணாலும் போய் சொல்லி வருமானத்தை குறைச்சி நில அளவை குறைச்சி இடத்தினுடைய குடியிருப்பை குறைச்சி சான்றிதழ் வாங்கிட முடியும். ஆனால் சாதி மாற்றி வாங்க முடியுமா? ஒரு சக்கிலியர் போய் நான் இந்த சாதி இல்லைன்னு போய் சொல்லி ஒரு சான்றிதழ் வாங்க முடியுமா? ஒரு தலித், ஒரு பிசி, ஓபிசி ரொம்ப 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 ரேர். எஸ்சின்னு வாங்கிட முடியும், நீ யாரும் பிசின்னு வாங்கிட முடியாது. வேற சாதி எஸ்சின்னு கொஞ்சம் பேர் வாங்குறான், 1% 2% வாங்குறான். அதுக்கு இப்போ நம்ம வந்து போராடுறோம், போக சர்டிஃபிகேட்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். அது எப்படியாவது அப்போ ஆத்தா என்ன சாதின்னு தோண்டி திருவி கண்டுபிடிச்சிட முடியும். பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் சான்றிதழ் பெறுவது என்பது நிறைய மோசடிகள் நடக்கும். எல்லா சாதியை சார்ந்தவனும் அவன் அந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த உயர்ந்த பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் கூட ஏழைன்னு சொல்லி சான்றிதழ் வாங்கிட முடியும். அதனால் தான் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக வைக்க முடியாது. மேலும் இடஒதுக்கீடு என்பதே பொருளாதார அடிப்படையில் வழங்கக்கூடாது, அதுதான். ஏன்னா வறுமைங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கு. வறுமையை ஒழிக்கணும்னா மோடி என்ன செஞ்சிடணும்? அவர் இந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி என்ன? 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னா. 10 லட்சம் பேருக்காவது தர முடிந்ததா? ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவோன்னு சொன்னார். போட்டிருந்தா கூட வறுமை ஒழிச்சிருக்கலாமே, அது பார்ப்பனர்களுக்கும் போய் சேர்ந்துருக்குமே. எஸ்சி எஸ்டி கூட கொடுக்க வேண்டாம், முதல்ல இனி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கொடுங்க, அதில் இருக்கக்கூடிய ஏழைகளின் வங்கியில் 15 லட்சம் ரூபா போடுங்க, வறுமை ஒழிஞ்சிரும். அதில் அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது? அவங்க வீடு வாங்க போகிறாங்க, அதிலிருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் என்பதற்காக எந்த பார்ப்பனர்களுக்காவது முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காவது கல்விக்கூடங்களிலே வேலைவாய்ப்பிலே உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா? அதுதான் கேள்வி. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கிற காம்படிஷனில் மெரிட்டில் நீ பின்னுக்கு போகிற, அவ்வளோதான். எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஓபன் காம்படிஷன் 51% மத்திய அரசு பணிகளில், 15% தான் எஸ்சிக்கு, 7.5% எஸ்டிக்கு, மொத்தம் 22.5 போச்சு. இந்திரா சகானி வழக்கு, மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வி பி சிங் அவர்கள் ஆணையிட்ட போது, அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த போது தொடுக்கப்பட்ட வழக்கு தான் இந்திரா சகானி என்பவர் தொடுத்த வழக்கு. அதை விசாரித்த 9 பேர் கொண்ட அமர்வு, உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு, அதில் 6 பேர் என்ன சொன்னாங்கன்னா, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது சொன்னது பெரும்பான்மையாக. ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சமாக இருக்கிற ஈக்வாலிட்டி என்கிற சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கண்டுபிடித்த ஒரு உத்தி, இடஒதுக்கீட்டு 50% மேலே கொண்டு போகக்கூடாது. ஓபன் காம்படிஷன் 50%, ரிசர்வேஷன் 50%. நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கொடுத்துங்க, ஆனால் அதை 50% தாண்டக்கூடாது. ஓப்பன் காம்படிஷன் ஒரு 50% இருக்கணும். 100 பேர் ஒரு இடத்துல வேலைக்கு எடுக்கணும்னா, அல்லது 100 பேரை ஒரு கல்லூரியில் ஐஐடியில் சேர்க்கணும்னா, 50% பேர ஐஐடியில் இடஒதுக்கீடு இல்லை, அது வேற. ஒரு கல்வி நிறுவனத்தில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும் போது 50 ஸ்டூடெண்ட்டை எஸ்சி எஸ்டி ஓபிசியில் சேர்த்துங்க, 50% ஓப்பன் காம்படிஷனாக வைங்க, ஓப்பன் கோட்டா. அதில் யார் வேணாலும் வரலாம், ஓப்பன் கோட்டானா அதுலேயும் எஸ்சி வரலாம், அதுலேயும் எஸ்டி வரலாம், அதுலேயும் ஓபிசி வரலாம். ஆனால் இன்றைக்கி நடைமுறை என்னவாக இருக்குது? 49.5 அப்படிங்கிறது 49 தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
51% ஓபன் காம்படிஷன் இருக்கு. இந்த 51% பிராமணர்களே நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏற்றத்தாழ்வை களைவதற்குத்தான், இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால் என்ன என்று கேட்பார்கள். இந்த ஏற்றத்தாழ்வு தான் இங்கே ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் வழிவகுக்கிறது. நெசவு தொழில் செய்கிறவன் தரியிலே உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அந்த சாதியில் பிறந்துட்டான். அப்படியே அவனும் நம்பிக்கொண்டிருக்கிறான். அதற்காக அவனுக்கு சமூகத்தில் எந்த மதிப்பும் இல்லை. ஆகவே அவனை மீட்பதற்கு இங்கே சமூக நீதி தேவைப்படுகிறது. அவருடைய உளவியல் மாறுவதற்கு இங்கே சமூக நீதி தேவைப்படுகிறது. எனவே இடஒதுக்கீடு என்பதை வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கு பண்ணி அதிகாரத்தையும் கல்வியையும் பங்கு போடுகிற ஒன்றல்ல. நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற, நிறுவப்பட்டிருக்கிற, கெட்டித்தட்டி போய் இறுகி கிடக்கிற இந்த சாதிய கட்டமைப்பை, சனாதன கட்டமைப்பை அடித்து நொறுக்குவதற்காகத்தான் சமூக நீதி. அது அவனுக்கு புரியுது, உனக்கு எனக்கும் புரியல. அவனுக்கு புரியுது, இதை இப்படியே விட்டுக்கிட்டே போனால் சனாதனம் கலகலத்து போய்விடும், சாதி அமைப்பு மெல்ல மெல்ல தகர்ந்து போய்விடும், திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பல பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் உருவாவார்கள். இவர்கள் மீசையை முறுக்குவார்கள், இவர்கள் சட்டையை மடித்து விடுவார்கள், இவர்கள் அடங்க மறு என்று சொல்வார்கள். நீண்டகால சோசியல் ஆர்டர் சீர்குலைந்து விடும். மேல் சாதி, கீழ் சாதி, அதற்கும் கீழ் சாதி, அதற்கும் கீழ் சாதி, அதற்கும் கீழ் சாதி, அவர்களுக்கு எல்லோருக்கும் கீழ் சாதி. பெண்கள், அவர்கள் யாரும் படிக்கக்கூடாது, நீதிபதியாக கூடாது, அவர்கள் சபரிமலைக்கு போக வேண்டும் என்றெல்லாம் போராட்டம் நடத்தக்கூடாது, இதையெல்லாம் தடுக்க வேண்டுமானால் பெண்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வந்ததால் தானே இவள் போய் சாமி கும்பிட போக வேண்டும் என்று துடிக்கிறாள். அன்னைக்கெல்லாம் யாராவது கேட்க முடியுமா? ஆம்பளை கூடுற இடத்துல பொம்பளை நிற்கவே முடியாது. கருத்தே சொல்ல முடியாது, அப்பாவுட்டையும் சொல்ல முடியாது, அம்மாவுட்டையும் சொல்ல முடியாது, மாமன்ட்டையும் சொல்ல முடியாது. இந்த ஆம்பளை, இந்த மாப்பிளை எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்ல முடியாது. அம்மா அப்பா முடிவு பண்ண கழுத்தை நீட்டும். பொண்ணா பிறந்தா ஆம்பளைக்கு இன்னும் கழுத்தை நீட்டுன்னு எம்ஜிஆரே ஒரு பாட்டு பண்ணார். இதுதான் சனாதனம். மூணு முடிச்சு போட்டுக்கணும், அவ்வளோதான். அவன் எவன் கட்டுறான், நோஞ்சானா இருக்கலாம், பல்லு விளக்காதவனா இருக்கலாம், அவன் வந்து குளிக்காதவனா இருக்கலாம், அவன் முடமா இருக்கலாம், எந்த ஆளுமையும் இல்லாதவனா இருக்கலாம், அவன் தான் மாப்பிள்ளன்னா கழுத்தை நீட்டுன்னு மூணு முடிச்சு போட்டுக்கணும். இதுதான் சனாதனம். இதிலிருந்து இன்றைக்கு பெண்கள் மீண்டு வருவதற்கு என்ன காரணம்? பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் மாறுவதற்கு எது காரணம்? இந்த சனாதனத்தை தகர்த்தெறியக்கூடிய சமூக விழிப்புணர்வை பெண்களுக்கு கல்வி தந்திருக்கிறது. அதற்குத்தான் கல்வி, அதற்காகத்தான் முன்னுரிமை, அதற்காகத்தான் இடஒதுக்கீடு. அந்த சமூக நீதி கோட்பாட்டை காலப்போக்கிலே குழித்தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக தந்திரமாக அவர்கள் திடித்திருப்பதுதான் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு. முற்பட்ட வகுப்பினருக்கு நீ அவர்கள் மேம்படுவதற்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நடத்துங்கள், ஆனால் கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பது உண்மையில் அவர்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அதுவும் ஒரு நோக்கம். நம்முடைய அண்ணன் கலிப்பூங்குன்றன் அவர்கள் நன்றாக ஒன்றை பதிவு செய்தார். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களில் 3 மாநிலங்களில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அதிலேயே படுதோல்வியை சந்தித்தார்கள். அதற்கு RSS எழுதிய அறிக்கை என்ன தெரியுமா? முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களின் வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா இழந்து வருகிறது. ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை பாதுகாப்பதற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததால் தான், அதை ஏற்றுக்கொண்டதால் தான் முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களின் வாக்கு வங்கியை இழக்க நேர்ந்து விட்டது. ஆகவே OBC நலன்களையும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா சில சமரசங்களை செய்து கொண்டதால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்லப்படக்கூடிய முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதாவின் மீது மெல்ல மெல்ல நம்பிக்கை இழந்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக விழுந்த வாக்குகள், அந்த வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டு விட்டது. ஆக இதிலிருந்தும் தப்பிக்க வேண்டும், அந்த வாக்கு வங்கியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்கிற தேவையின் அடிப்படையில் இருந்து இந்த திருட்டுத்தனமான வேலையை செய்து இன்றைக்கு அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். பிசினஸ் அஜெண்டா என்று ஒவ்வொரு நாளும் என்ன விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பதை மணி வாரியாக அச்சிட்டு முதல் நாளே கொடுத்து விடும் பார்லிமெண்ட், நாடாளுமன்றம். ஆனால் அப்படி கொடுக்கப்பட்டதில் இப்படி ஒரு பில் வரப்போகிறது என்பது சொல்லப்படவில்லை.
திடீரென்று கொண்டு வந்து டேபிள் செய்கிறார்கள், மேசையிலே வைக்கிறார்கள், திடீரென்று வாக்கெடுப்புக்கு விடுகிறார்கள், விவாதத்திற்கு விடுகிறார்கள். இப்படி கடைசி நேரத்தில் நாக் அவுட் என்று சொல்வார்கள். அப்படி கடைசி நேரத்திலே கொடுக்கிற அந்த அடியை தாங்க முடியாமல், திணற முடியாமல் தாக்கு பிடித்து சில கட்சிகள், எங்கள் தோழமை கட்சிகள் ஆதரித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இல்லை. மாயாவதியோ அல்லது பாஸ்வானோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ எதிரானவர்கள் இல்லை என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எனவே சனாதன சக்திகளை விரட்டி அடிக்கிற களத்தில் நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்போம். இந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு சட்டத்தை சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்வோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடுப்போம். இது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கக்கூடிய வகையிலே கொண்டு வரப்பட்ட ஒரு மோசடி சட்டம். சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் நாடாளுமன்றத்திலே இதை எதிர்த்து போராடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தள், முலாயம் சிங் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி போன்ற இத்தனை கட்சிகளோடும் இணைந்து போராடுவதற்கு ஆசிரியர் ஐயா அவர்களோடு சேர்ந்து நாங்கள் கலந்தாய்வு செய்து முடிவெடுப்போம் என்பதை சொல்லி சனாதனத்தை வேறெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். அதற்கான இன்னொரு களம்தான் ஜனவரி 23 திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்தவிருக்கிற தேசம் காப்போம் மாநாடு. அந்த மாநாட்டில் லட்சோ லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் தோழமை கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.